ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சுறா மீனும் ஒரு முதலையும் ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து, அதாவது நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டா அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? இல்லை. ஸோ அப்படி யோசிச்சு ஆஸ்திரேலியாவில் ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன் கேமரா மூலயமா அதை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டோட சந்திப்பும் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அதாவது ரெண்டுமே ஆபத்தான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உயிரினம் தண்ணியில் இருக்கும் போது ரெண்டுமே ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இதோட ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது இப்போதான் நிவர் புயல் அப்படின்ற விஷயத்த நம்ம கலந்துருக்கோம். இதனால ஒரு சில மாவட்டங்கள்லாம் ரொம்பவே பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாகவும் அதே மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் COVID-19 செஷன் வேறு ஓடிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இந்த வருஷம் இன்னும் கிளாஸ் பண்ணதுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த நிலையில் நீங்கள் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்திய வீடியோவில் இருக்கக்கூடியது தான் புல் ஷார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 16 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு முதலை. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்தால் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை ரொம்பவே ஆர்வத்தோடு க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை. ஆனால் நமக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுறாமீன் முதலையை பார்த்த உடனே அதோட மிகப்பெரிய உருவம் அதோட அசைவும் பார்த்தோடனே ஆளை விடுற சாமி நான் உங்கள்கிட்ட எஸ்கேப் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதிர்பார்க்க பாராத ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னும் போது அதில் இன்னமும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது இவங்களுக்கு ரொம்பவே ஒரு சுவாரஸ்யம் தான் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னுமே சொல்லலாம். இவங்க நினச்சிருக்காங்க ஒரு இது ரெண்டுமே சேரப்போகுது, அதாவது அடிச்சிக்க போகுது. ஸோ நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச். ஸோ எதனால் இந்த புல் ஷார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து ரெண்டுத்தையும் ஃபேஸ் பண்ண விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்க் வந்து மனுஷங்களை பார்த்தாவே விடாதாம். அந்த அளவுக்கு மனுஷன் மேலே ஒரு கோபமாக இருக்கக்கூடிய ஒரு ஷார்க். ஸோ இப்படி கொடூரமான இந்த ஷார்க்கும் இவ்வளோ பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலையோட ரெண்டுத்தையுமே நேருக்கு நேராக பார்த்துக்கும் போது எந்த அளவுக்கு ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்ற விஷயத்தோடு தான் இவங்க இதை மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சில்ஷியா அண்ட் பிரேஸ் அப்படின்ற இந்த ரெண்டு பேரோடு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்காகவே கொஞ்சம் செலவு பண்ணி ட்ரோன் கேமராலாம் ரெடி பண்ணி அவங்க இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிடையாது. இதுவுமே தனியான ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரே இடத்துல இருந்தால் என்ன ரியாக்ஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்டதாக இந்த வீடியோ. பட் ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட் பார்த்திங்கன்னா அவங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நடந்த இப்படி ஒரு சம்பவம் அப்படின்ற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுதான் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நம்ம நிறைய விஷயத்தை பெருசாக எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களில் ஒரு சில விஷயம் நமக்கும் தெரியாமல் டிஃப்ரெண்ட்டாக மாறதுக்கு அதிக வாய்ப்பே இருக்குது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஒரு இந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும், இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ சிங்காரலன் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.